ஏழா புகழும் ரைவனிக்கு அஸ்லாம் வலைக்கம் நான் சுல்தான் பர்வீன் சிந்தனைக்காக உங்களோடு சில நிமிடம் நியூஸில் படித்தேன் ஒரு பதினாறு வயது மாணவி தற்கொலை அப்படின்னு போட்டிருந்தது தற்கொலை அப்படி இந்த மாதிரி மாணவி அப்படின்னு நம்ம கேட்டாலே நமக்கு தோணும் நீட் தேர்வுனால இருக்கலாம் எக்ஸாம் ப்ரெஷர்னால இருக்கலாம் மார்க்ஸ் குறைஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆனால் அந்த பெண்ணினுடைய தற்கொலைக்கு காரணம் அதில் அதை படிக்கும்போது தெரிஞ்சது காரணமே தெரியலன்னு போட்டிருந்தாங்க என்ன காரணம்னே தெரியாமல் அந்த குழந்தை தற்கொலை பண்ணிக்குச்சுன்னு சொல்லி ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டுக்கு மார்க்கை தாண்டி வேறு என்ன பிரச்சனை இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம் நிறைய பிரச்சனைகளை அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க ஒரு ஸ்கூலுக்குள்ளே ஸ்கூல் கேம்பஸ்க்குள்ளே அதில் ரொம்ப முதன்மையாக இருக்கிறது என்ன அப்படின்னு சொன்னால் அவமானங்களை அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க ஒரு பதினாலு வயசு பொண்ணு பன்னெண்டு வயசு பையன் இப்போ பதினாறு வயசு குழந்தை இவங்கெல்லாம் தற்கொலை பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த குழந்தைகள்னால அந்த அவமானங்களை தாங்கிக்கக்கூடிய சக்தி கிடையாது அதனால் அவங்க தவறான முடிவுக்கு போயிடுறாங்க இட்ஸ் டியூட்டி ஆஃப் டீச்சர்ஸ்னு நான் நினைக்கிறேன் கேம்பஸ்க்குள்ளே ஒரு குழந்தை வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அதோடைய முழு ப்ரையாரிட்டி உங்ககிட்ட இருக்குது அவங்கள டேக் கேர் பண்ணிக்கக்கூடிய முழு பொறுப்பு உங்ககிட்ட இருக்குது அது வந்து எந்த வகையில் அது பாதிக்கப்படுது அப்படிங்கிறத ஒரு டீச்சர்னால் மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியும் ஏன்னா வீட்டை தாண்டி அவங்க உங்கள் உங்களுடைய உங்களுடைய கண்ட்ரோலுக்கு வந்துடுறாங்க தான் என்னாவது ஒரு ஸ்கூலில் ஸ்பெஷல் கிளாஸ் வைக்கிறாங்கங்க ஏழு மணிலேருந்து எட்டரை மணி வரைக்கும் ஸ்பெஷல் கிளாஸ் இப்போ அங்கே என்னென்னா அங்கே வரக்கூடிய குழந்தைகளுக்கெல்லாம் மூணு நேரம் சாப்பாடுமே ஸ்கூலில் வந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு சூழ்நிலை பவித்ரா அப்படின்னு ஒரு பொண்ணு இருக்கா அவள் ரொம்ப ஏழ்மையான பொண்ணு ஏழ்மையான ஒரு இடத்துல இருந்து வரா அப்பா கிடையாது அம்மா மட்டும்தான் அதனால் அவளுடைய லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குன்னா அவங்க அம்மா வந்து இடையில வந்து அவளுக்கு வந்து சாப்பாடு கொடுக்க முடியாது அதனால் காலையிலேயே மூணு நேரத்துக்கும் பேக் பண்ணி கொடுத்துருவாங்க இது அவளுடைய லைஃப் ஸ்டைல் ஆனால் மற்ற பசங்களெலாம் கொஞ்சம் வசதியாக இருக்காங்க வீட்டில் அம்மா இருக்கிறதுனால ஈவினிங் வந்து நைட்டு சாப்பிட்றதுக்கான சாப்பாடை கொடுத்துட்டு போயிடுவாங்க இதுதான் ப்ரொசீஜர் இப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கு பவித்ராவோட லைஃப் அது ரொட்டீனாக அப்படியே போய்கிட்டே இருக்கு ரேவதினு ஒரு பொண்ணு இருக்கா அவளுக்கு வந்து சாப்பாடு வந்து அதிகமாக சாப்பிடக்கூடிய ஒரு பொண்ணு அவளுக்கு அடிக்கடி பசி எடுத்துரும் இப்போ இன்றைக்கி என்ன ஆகுது அப்படின்னா அவள் வந்து காலையில் சாப்பாடையும் லஞ்சையும் எடுத்துகிட்டு வர ஏழு மணிக்கே வந்துடுறாங்க எட்டரை மணிக்கு அவளுக்கு சாப்பிடும்போது ரொம்ப பசி எடுத்துருது அதனால் அவள் என்ன செய்யறான்னா லஞ்சையும் சேர்த்து சாப்பிட்றா காலையிலேயே இப்போ லன்ச் பீரியட் வருது இப்போ அவகிட்ட லஞ்ச் இல்லை இல்லையா அவளுக்கு பசிக்குது அவள் என்ன யோசிக்கிறான்னா கிட்ட நைட்டுக்கும் சாப்பாடு இருக்குல்ல அதை வாங்கி சாப்பிட்லாம் அப்படின்னு நினைக்கிறான் போய் கேட்டுறா பவித்ராக்கிட்டேடி நான் வந்து காலையிலேயே ரொம்ப பசிக்குதுன்னு சொல்லி என்னோடய லஞ்சை நான் சாப்பிட்டேன் நீ தான் நான் ராத்திரிக்கும் சாப்பாடு எடுத்துகிட்டு வந்துடு இல்லையா நீ அதை எனக்கு கொடுத்துரு நான் இப்போ லஞ்சு நான் சாப்பிட்டுக்கிறேன் என் அம்மா சாயங்காலம் சூடாக சாப்பாடு எடுத்துகிட்டு வருவாங்க நான் அதை அப்படியே உனக்கு கொடுத்துறேன் நீ நைட்டுக்கு சாப்பிட்டுக்க ப்ளீஸ் எனக்கு ரொம்ப பசிக்குதுன்னு சொல்கிறேன் இப்போ நம்மளோட படிக்கக்கூடிய ஒரு சக தோழி பசிக்குது அப்படின்னு சொல்லும்போது இல்லைன்னு நம்மளால் சொல்ல முடியாது இல்லையா இருந்தாலும் அந்த பவித்ரா என்ன சொல்கிறானா இங்கே பாரடி எங்கள் அம்மா வந்து உங்கள் அம்மா மாதிரி சூடாலாம் சமைச்ச எங்கிட்ட இப்போ சூடாலாம் சாப்பாடு கிடையாது இன்னொன்று என்னோட அம்மா சமைக்கிற டேஸ்ட் உனக்கு பிடிக்காது இல்லடி வேண்டா நீ மற்ற வேற யார்கிட்டையாவது வாங்கிக்கோவேன் அப்படின்னு அவள் சொல்கிறான் இல்லடி எல்லாருமே அளவா அவங்க அவங்களுக்கு தான் லஞ்ச் எடுத்துகிட்டு வந்திருக்கா உங்ககிட்ட தானே எக்ஸ்ட்ரா இருக்குது நீ நைட்டுக்கும் எடுத்துகிட்டு வந்திருக்கே இல்லையா நீ அது கூடு என் அம்மா வந்து சாயங்காலம் தருவாங்க அதை நான் உனக்கு கொடுத்துறேன் அப்படின்னு பேசிக்கிட்டே லஞ்ச் பாக்ஸை அந்த அவளுடைய டின்னர் பாக்ஸை அவள் எடுத்துகிட்டு போயிட்றாள் இவை தடுக்கிறா அப்புறம் சரி சாப்பிடட்டும் அப்படின்னு விட்டுறா சரியாக ஒரு மணி நேரத்தில் என்ன ஆகுதுன்னா ரேவதிக்கு ஃபுட் பாய்சன் ஆகிடுது மயக்கம் ஒருத்தவளுக்கு வாமிட் வர்ற மாதிரி ஆகுது அவள் பாத்ரூமுக்கு போறா பாத்ரூம் போய் போய் வந்தோடனே என்ன ஆகிட்டு ரொம்ப டயர்ட் ஆகிடறான் மயங்குற நிலையிலே அப்படியே உட்காந்துறா டீச்சர்ஸ் வந்து பேரண்ட்ஸ்க்கு வந்து ஃபோன் பண்ணி வர வைக்கிறாங்க வந்து தன்னோட பொண்ணு அப்படியே ரொம்ப டயர்டாக மயங்கன நிலையில் பார்க்கும்போது அவங்களுக்கு கோபம் வருது என்ன காரணம்னு கேட்குறாங்க விஷயம் தெரியுது இன்னொரு பொண்ணோட சாப்பாட்டை வாங்கி இவன் சாப்பிட்டுட்டா தன்னோட குழந்தைய அந்த நிலையில் பார்க்கும்போது அந்த ரேவதியோட அம்மாவுக்கு கோபம் வருது யாருக்கிட்ட என் பொண்ணு வாங்கி சாப்பிட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க எல்லாரும் பவித்ராவாக கையை காட்டுறாங்க அம்மா அப்படியே கோபத்தோடு போகிறாங்க எங்கே நான் ஆச்சரியப்பட்டு போனேன்னா அந்த பொண்ணு ஸ்டெடியாக நிற்கிறாங்க பதினாறு வயசு தான் அவளுக்கும் ஸ்டெடியாக நிற்கிறாள் உங்கள் அம்மா கேட்குறாங்க என்ன தைரியத்தில் என் பொண்ணுக்கு நீ உன்னோட சாப்பாட்டை கொடுத்த நீங்கள்லாம் கெட்டு போனதெல்லாம் சாப்பிடுவேன் சாப்பிடுவீங்க என் பொண்ணு அப்படி அவளுக்குலாம் நான் தான் நான் கொடுப்பேன் அவளுக்கு அதெல்லாம் சேராது நீ எப்படி அப்படி நான் கொடுக்கலாம்னு சொல்லி அடிக்க போகிறாங்க அம்மாவுக்கே உண்டான விஷயம் இல்லையா தன்னோட பொண்ணு அப்படி பார்த்தோன்னு அதுக்கு காரணம் தெரிஞ்சோன்னா அதை இவ்வளோ போய் அடிக்கப் போகிறாங்க பவித்ராவை ஆ அப்படியே நிற்கிறாள் தெளிவாக பேசுகிறான் இங்கே பாருங்கள் ஏண்டி என் சாப்பாட்டை நீ சாப்பிடுன்னு அவ கிட்ட நான் கொடுக்கல தான் வந்து லஞ்சை நான் காலையிலே சாப்பிட்டேன் எனக்கு இப்போ பசிக்குது உன்னோட குடி அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போனால் இதில் நான் தப்பு பண்ணேன் அப்படின்னு நீங்கள் என்னை அடிக்க வரதுல வந்து லாஜிக்கே கிடையாது இதில் என் மேலே எந்த தப்பு இல்லை அவன் மேலே தான் தப்பு அப்படின்னு அவர் தெளிவாக பேசுகிறார் என்ன தைரியம் என் பொண்ணு எப்படி கிடக்குறான்னு என்ன இப்படி பேசுகிற அப்படின்னு அவங்க அடிக்க போகும்போது டீச்சர்ஸ்லாம் வந்து பிடிச்சிடுறாங்க விஷயம் கேட்கும்போது நீங்கள் ஏன் உங்களோட குழந்தைக்கு வந்து கம்மியாக சாப்பாடு கொடுக்குறீங்க அவளுக்கு அதிகமாக பசிக்குது அப்படின்னு சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பேக் பண்ணி கொடுக்கணும் இல்லையா உங்கள் மேலே தான் மிஸ்டேக் நீங்கள் கூட்டிட்டு போங்க டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போங்க அப்படின்னு அனுப்பிச்சி வச்சிடறாங்க எல்லாரும் பவித்ராவை பார்க்குறாங்க இப்போ ஒரு கெட்டுப்போன சாப்பாட்டை கொண்டு வந்திருக்கா அப்படிங்கிறது எல்லாருக்குமே வெட்ட வெளிச்சமாக தெரிஞ்சிது பதினாறு வயசு பொண்ணு தானே அது அவளுக்கு எவ்வளோ சேமாக இருக்கும் எல்லாரும் ரவுண்டு கட்டி நின்று அவள்கிட்ட பேசுகிறாங்க இப்படி நீ தினமும் கெட்டுப்போன சாப்பாட்டவே நீ சாப்பிட்ற நீ எல்லாம் மனுஷியா உனக்குலாம் ஒன்றுமே ஆகாத ஒரு நேரம் சாப்பிட்டதுக்கே அவள் எப்படி படுக்கிற டாக்டர் வரைக்கும் போகிற மாதிரி ஆயிடுச்சு எப்படி டெய்லி சாப்பிட்ற நீ மனுஷிதானா அப்படின்னு வெவ்வேறு வார்த்தைகளில் சக தோழிகள் பேசும்போது அது உண்மையிலுமே கஷ்டமாக தானே இருக்கும் ஆனால் அந்த பொண்ணு தைரியமாக அதை ஃபேஸ் பண்ணுறான் அவள் வயசில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்காக நான் இதை சொல்கிறேன் தைரியமாக நிற்கிறாள் அவள் என்ன சொல்கிறான் நான் இங்கே பாரு நீங்கள் நல்ல சாப்பாடை சாப்பிட்றீங்க அப்படின்னு சொன்னால் அது உங்கள் லைஃப் ஸ்டைல் அதுக்குள்ளே நான் வரல இதுதான் என் லைஃப் ஸ்டைல் என் அம்மா வீட்டு வேலைக்கு போய் வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு சம்பாரித்து எனக்காக இதெல்லாம் செய்கிறாங்க அவங்க போய் நான் வந்து ரொம்ப கஷ்டப்படுத்தி நீங்கள் எனக்கு தனியாக சமைச்சு அந்த நேரத்தில் எடுத்துகிட்டு வாங்க அப்படிலாம் என்னால் சொல்ல முடியாது இது என்னோடய வாழ்க்கை முறை எப்போவுமேலாம் நான் கெட்டுப்போன சாப்பாட்டை சாப்பிட்றது கிடையாது ஏதாவது ஒரு நேரத்தில் வெயில் அதிகமாக இருக்கும்போது கெட்டு போகும் அதை நான் அதை சாப்பிட்றதுனால உங்களுக்கு என்ன பிரச்சனை உங்கள் லைஃப் ஸ்டைலில் நான் குறுக்கிடாது போய் என் லைஃப் ஸ்டைலுக்குள்ளே வந்து இது சரியில்லைன்னு சொல்கிறதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது எனக்கு படிக்கிறதுக்கு நிறைய இருக்குது நீங்கள் போங்க நான் படிக்கணும்னு சொல்லி புக்கை விரிச்சி வச்சு படிக்க ஆரம்பிச்சிடுறேன் என்ன தைரியம் இல்லை ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் அந்த தைரியம் வேணும் டீச்சர்ஸ் வந்து அந்த குழந்தைகள் வந்து டவுன் ஆகும்போது அவங்க மென்டலி டவுன் ஆகும்போது இது மாதிரியான விஷயங்களை மோட்டிவேஷனை வந்து குழந்தைகளுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு குழந்தை ஒரு ஸ்கூலுக்குள்ளே அவமானப்படுத்தப்படுறாங்க இட்ஸ் நாட் ஓன்லி இன் கவர்மெண்ட் ஸ்கூல் ஈவன் இன் மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் கூட இது நடக்கும் ஏன்னா இன்றைக்கி நிறைய பேரண்ட்ஸ் வந்து பல கஷ்டங்களுக்கு மத்தியில் கஷ்டப்பட்டு ஃபீஸ் கட்டி மெட்ரிகுலேஷனில் சேர்த்துறாங்க ஏழு குழந்தைகள் கூட மெட்ரிகுலேஷனில் படிக்கிறாங்க அப்போ அந்த குழந்தைகள் எவ்வளோ விஷயங்களை ஃபேஸ் பண்ணுவாங்க தெரியுமா ட்ரெஸ் கோடு மாறும் மூணு வருஷம் நாலு வருஷம் ஒரே யூனிஃபார்ம் போடுவாங்க அவங்க இப்போ ரெண்டு மூணு வருஷமும் ஒரே பேக் யூஸ் பண்ணுவாங்க அவங்க வச்சுருக்கக்கூடிய பாக்ஸ்லேருந்து இருந்து இருந்து எல்லாமே மற்ற குழந்தைகளோட கம்பேர் பண்ணும்போது அங்கே குறைவாக தான் இருக்கும் அது வேறு மாதிரி இருக்கும் அது ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயம் அப்படிங்கிறது பார்க்கக்கூடிய நமக்கு கேட்கக்கூடிய நமக்கு தோணலாம் பட் அந்த வயசில் அந்த ஏஜில் அந்த விஷயத்தை கிடக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம் அதெல்லாம் அவங்க மனசுக்குள்ளே போட்டு குழப்பிக்கும் போது அவமானத்தை தாங்க முடியாமல் குழந்தைகள் தவறான முடிவுக்கு போகிறாங்க இப்போ இங்கே இந்த பவித்ராவுக்கு என்ன ஆகுதுன்னா அவள் ஃபோக்கஸ்டாக இருக்காள் பிரச்சனை சாப்பாடு தான் அப்படின்னு சொன்னால் அதை மாற்ற வேண்டிய பொறுப்பு எங்கிட்ட தான் இருக்குதுன்னு சொல்லி அவள் படிக்கிறாள் டென்த்து நல்ல முறையில் முடிக்கிறாள் டுவெல்த்தில் நல்லா ஸ்கோர் பண்ணுறா காலேஜ் முடிச்சுட்டு நல்ல கம்பெனியில் ப்ளேஸ் ஆகுறா ஒரு ஃப்ளாட் வாங்கி அம்மாவை உட்கார வச்சு ஹெல்த்தியாக சாப்பாடு போடுறா ஸோ உங்கள் உங்கள் பள்ளியில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு கேம்பஸ்க்குள்ளே ஒரு குழந்தை வந்துச்சுன்னா அது டீச்சரோட ப்ரையாரிட்டி நீங்கள் தான் அந்த குழந்தைகளை ஃபுல்லாக டேக் கேர் பண்ணும் அந்த குழந்தைகளிடத்தில் சொல்லிக் கொடுங்க ஒரு டாக்டர் அப்பாவுக்கும் ஒரு டாக்டர் அம்மாவுக்கும் பிறந்து ஒரு குழந்தை டாக்டர் ஆகுது பெரிய விஷயமே கிடையாது எந்த பேக்ரவுண்டுமே இல்லாமல் முதல் தலைமுறை பட்டதாரி அப்படின்னு சொல்லி நீ வர பாரு அதுதான் உண்மையிலுமே வரலாறுன்னு அந்த குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க அவமானத்தில் இருந்து லட்சியத்தை உருவாக்குறதுக்கு குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க گفت چه برگرد اسلام علیکم